இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டு மீனவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு மாதத்தில் அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் கடந்த பதினெட்டாம் தேதி மீன்பிடிக்க சென்ற தமது மகன் மெசியா இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டதாகவும் இழப்பீடாக தமிழக அரசு வழங்கிய பத்து லட்சம் ரூபாய் காசோலையை பெயர் குழப்பத்தால் வங்கி நிர்வாகம் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு நீதிபதி பார்த்திபன் முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு மாதத்தில் அரசு வேலையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது மனுதாரருக்கு இழப்பீடு தொகையான பத்து லட்சத்தை வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி மேலாக உடனடியாக மனுதாரரின் சர்ட்டிஃபிகேட்ஸ் வெரிஃபை அதை ஆய்வு செய்து அவருக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவு உத்தரவு பிறப்பித்திருந்தார் அடுத்து இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது வழக்கை விசாரித்த நீதிபதி நீதிபதியிடம் இந்த இழப்பீடு வழங்கப்பட்டதாகவும் அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் அவர் அந்த குடும்பத்தினருக்கு வேலை ஒரு மாதத்திற்கு வழங்குவதாகவும் அதற்கு ஆணை பிறப்பித்துள்ளதாகவும் கூறியிருந்தார் மீனவருக்கு தர வேண்டிய நிவாரணம் மற்றும் அரசு வேலை குறித்து தமிழக அரசு அளித்த பதிலை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இதனையடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க